நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, நம்ம சேனலோட அப்டேட்ஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுங்க. வணக்கம். வாழிய நலம் வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன் பேசுகிறேன். இன்று ஒரு புதிய தலைப்பு, ஆண் குழந்தை பிறக்க என்ன செய்ய வேண்டும், இதுதாங்க என் தலைப்பு. ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து இனிய இல்லறத்தை துவங்குகிறார்கள். அந்த இல்லறம் சிறக்க வேண்டுமானால், அந்த பிறப்புக்கான அர்த்தம் பூரணத்துவம் பெற வேண்டுமானால், கருட புராணம் சொல்லுகிற புத் என்னும் நரகத்திற்கு செல்லாமல் இருக்க வேண்டுமானால், அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கு ஆதாரமாகவும் வம்சம் தழைக்கவும் வாரிசுகள் வேண்டும். காசு பணத்தையும் சொத்து சுகத்தையும் தேடி வைத்து விட்டால் மட்டும் போதாது, அந்த சொத்துக்களை ஆள வாரிசுகள் வேண்டும். ஆரோக்கியமான உறவு வைத்திருக்கும் கணவன் மனைவிக்கு திருமணமான நாள் முதல் அதிகபட்சம் 3 ஆண்டுகளுக்குள் புத்திர பாக்கியம் கிட்ட வேண்டும். நாங்க தள்ளி போட்டிருக்கோம், லேட்டா பெத்துக்கலான்னு இருக்கோம், இப்ப என்ன அவசரம் என்று காரணம் சொல்பவர்களை ஒன்றும் சொல்வதற்கு இல்லை, அப்படியெல்லாம் இல்ல. ஆனா தங்களையே என்று குறைபட்டு கொள்வர்களுக்கு தான் சிக்கலே. அவ்வாறான சூழல் ஏற்படும் போது கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் குறைதல், கணவன் வீட்டாரின் வெறுப்பு பார்வை, குத்தல் கேள்வி, சொந்த பந்தங்கள் ஒன்று கூடும் இடங்களுக்கு சென்றாலே ஒன்னு விசேஷம் இல்லையா போன்ற வினாக்கள் எல்லாம் நோகடித்து விடும். சரி, குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பவர்கள் எத்தனை பரிகாரம் செய்தும் வாரிசு யோகம் வாய்க்காதவர்களுக்கு அடுத்த பதிவில் கண்டிப்பாக ஜோதிட ரீதியாக நிவாரணம் என்ன என்பதை பார்ப்போம். இப்போது குழந்தை பாக்கியத்திற்கு எந்த தடையும் இல்லைங்க, வரிசையா பெண் குழந்தையா பிறக்குது. ஆம்பளை பிள்ளைக்கு ஆசைப்படுறோம், கடவுள் கண் திறப்பாரா என்று கேட்பவர்களுக்கு தான் இந்த பதிவு. பொதுவாக ஆண் குழந்தை பிறக்க சித்தர்கள் சொன்ன ரகசியம் என்று சில செய்திகள் உலா வருகிறது. அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. அது என்னன்னு பாப்போம். சித்தர் என்ன முன்மொழிந்தார், ஒரு 2 லைன்ல பாத்துட்டு போவோம். முதலில் சாப்பாடு, அரை வயிறு தான் சாப்பிடணும், அது சரி. பசி இருக்கும் போதே சாப்பாட்டு தட்டிலிருந்து எழுந்து போகிறவர்களுக்கு நோய் தாக்கம் 50 விழுக்காடு குறைந்து விடும், நல்ல விஷயம். அடுத்த பாயிண்ட், தூங்கும் போது இடது கை பக்கமாகவே ஒருங்கிணைத்து படுத்து தூங்கி எழுந்தால் நாசியில் இடது பக்கமாக சுவாசம் இருக்குமாம், அதாவது சூரிய கலை. அப்போது தாம்பத்தியம் வைத்துக் கொண்டால் ஆண் குழந்தை பிறக்குமாம். சித்தரே இதை முன்மொழிந்திருந்தாலும் அதை நான் வழிமொழிய மாட்டேன், தப்பா நினைக்க கூடாது. அந்த நேரத்துல மேல் மூச்சு கீழ் மூச்சு பெருமூச்சு வாய் மூச்செல்லாம் வாங்கும் போது சூரிய கலையாவது சந்திர கலையாவது, இது என்ன விளையாட்டா இருக்கு? ஆனா போங்கப்பா பெரிய அக்க போது, நாம் விஷயத்திற்கு வருவோம். ஆண் குழந்தை பிறக்க மாத விளக்கான நாட்களில் இருந்து இரட்டைப்படை நாளில் தாம்பத்தியம் இருக்க வேண்டும் என்பது ஒரு அட்வைஸ். இங்கேதான் பலருக்கு குழப்பம். அதாவது உடல் ரீதியாக எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு பெண்ணுக்கு மாதாந்திர சுழற்சி என்பது 28 நாட்கள் முதல் 32 நாட்களுக்குள் இருக்கும், இது மருத்துவம். ஆனால் ஜோதிட கணக்கு என்பது மணி அடித்த மாதிரி 28 நாள் வரணும். சந்திரன் ஒரு ராசியில் 2.5 நாள் இருப்பார். ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் செவ்வாய் எங்கே இருக்கிறாரோ அந்த ஜாதக செவ்வாயை கோச்சார சந்திரன் தொடும் போது மாத விளக்கு ஏற்பட்டு சந்திரன் அங்கே இருக்கும் 3 நாட்களும் நீடித்து அந்த ராசியை விட்டு சந்திரன் விலகும் போது நின்றுவிடும். இங்கேதான் பலருக்கு குழப்பம். அதாவது இந்த நாள் எண்ணிக்கையில் குழப்பம் வரும். அதாவது குளியல் நேரத்தை கணக்கிடுவதில் பலருக்கு குழப்பம் வரும். இதோ சாஸ்திரம் என்ன சொல்கிறது என்பதை பார்ப்போம். மேலை நாடுகள் இரவு 12 பிறகான காலத்தை மறுநாள் என்கிறது. ஜோதிட ரீதியில் சூரிய உதயம் ஏற்பட்ட பிறகே மறுநாள் துவக்கம். ஆனால் இந்த மாதாந்திர குளியல் கணக்கு என்பது சூரிய உதயம் முதல் மதியம் 12 மாதாந்திர குளியல் ஆரம்பமானால் அது முழு நாள் கணக்கு, மதியம் 12 பிறகு ஆரம்பமானால் அது மறுநாள் கணக்கு. இன்னும் விளக்கமாக சொல்வதானால், புதன்கிழமை காலை 11 மணிக்கு என்று வைத்துக் கொண்டால் புதன் 1, வியாழன் 2, வெள்ளி 3, சனி 4 என்று நாட்களை கணக்கிடலாம். அதுவே புதன்கிழமை மதியம் 1 மணிக்குத்தான் மாதாந்திர குளியல் துவங்கியது என்று வைத்துக் கொண்டால் புதன்கிழமை கணக்கில் வராது. வியாழன் 1, வெள்ளி 2, சனி 3, ஞாயிறு 4 என்றுதான் கணக்கு எடுக்க வேண்டும். அடுத்து மாதாந்திர குளியல் ஏற்பட்ட நாளிலிருந்து 6, 8, 10, 12, 14, 16, 18 நாட்களில் தாம்பத்தியம் வைத்துக் கொண்டால் ஆண் குழந்தை பிறக்கும் என்கிறார்கள். ஆனால் இது முழுமையான மருத்துவ கணக்கு அல்ல. ஒரு பெண் கருதறிக்க மிக சரியான நாள் என்பது மாதாந்திர குளியல் முடிந்த 11, 12, 13, 14 நாட்கள் சரியானவை. இதில் ஆண் குழந்தை பிறக்க உகந்த நாளான இரட்டை நாட்கள் என்பது 12 மற்றும் 14 நாள். இந்த 12 அல்லது 14 நாள் என்பது ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தால்
இரவு 8:30 முதல் 9:30 வரையும், திங்கள் கிழமையாக இருந்தால் இரவு 1 முதல் 2 வரையும், செவ்வாய்க்கிழமையாக இருந்தால் இரவு 10 முதல் 11 வரையும், புதன்கிழமையாக இருந்தால் விடியற்காலம் 2 முதல் 3 வரையும், வியாழக்கிழமையாக இருந்தால் 11 முதல் 12 வரையும், வெள்ளிக்கிழமையாக இருந்தால் இரவு 8 முதல் 9 வரையும், தாம்பத்திய உறவு வைத்தால் முழு தகுதி உள்ள தம்பதியருக்கு ஆண் குழந்தை பிறக்கும் என்று சொல்லி மீண்டும் ஒரு இனிய தலைப்பில் நாளை உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன்.